அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். 16/10/2023 முதல் 22/10/2023 வரையிலான பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும், செவ்வாய் துலாம் ராசியிலும், புதன் கன்னி மற்றும் துலாம் ராசியிலும், குரு மேஷ ராசியிலும், சுக்கிரன் சிம்ம ராசியிலும், சனி பகவான் கும்ப ராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டுள்ள மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் 7 மற்றும் 8 வீட்லையும் இருக்கிறாங்க. செலவுகளை பார்த்து செய்வதும் நல்லதுங்க. கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு செலவுகளின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு தொழில கணிசமான லாபத்தை தருவதாகவும் இருக்குங்க. வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். செவ்வாய் 8 வீட்லையும் இருக்கிறாங்க. உட்காரக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு வேலைகளும் இருக்குங்க. பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. புதன் 7 மற்றும் 8 வீட்லையும் இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி சகஜமான சூழ்நிலைகளும் காணப்படும். பெற்றோருடைய மனநிலையை புரிந்து பிள்ளைகள் நடந்தும் கொள்வாங்க. குரு பகவான் 2 வீட்லையும் இருக்கிறாங்க. முதலாளிகளுடைய எண்ணத்திற்கு மாறாக தொழிலாளர்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அரசாங்க ஊழியர்கள் அக்கறையுடன் வேலைகளும் பார்ப்பாங்க. அதிகாரிகளுடைய கோபத்திற்கு போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சுக்கிரன் 6 வீட்லையும் இருக்கிறாங்க. மங்களகரமான காரியங்களினால வீடும் கலைக்கட்டும். விருந்தினர்களின் வருகையினால வீடும் கலைக்கட்டும். சனி பகவான் 12 வீட்லையும் இருக்கிறாங்க. விவசாய உற்பத்தியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தோப்பு போன்றவற்றின் வழியாக புதிய வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நிலைமை திருப்திகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்குங்க. குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். திருமண வைபவங்கள் நல்லபடியாகவும் கூடி வருங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல என்னதான் உழைத்தாலும் அதற்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைப்பது என்பது கடினமாகவும் இருக்குங்க. சக பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்புகளும் இருக்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்க்கும் லாபமும் இருக்குங்க. சிலருக்கு வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உங்களுடைய முயற்சிக்கு கணவருடைய ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பாராத சுப செய்திகளும் வந்து சேரலாங்க. வாரத்தின் தொடக்கத்துல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான ஆசைகளும் நிறைவேறும். நீண்ட நாட்களாக அலைந்து கொண்டு இருந்த வேலை இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. நீதிமன்றம் தொடர்பாக எந்த ஒரு விஷயத்திலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவும் வருங்க. பணியிடத்துல பதவி உயர்வுகள் அல்லது பண ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இலக்குகளை அடைவதில் சக ஊழியர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் ஏற்படும். வருமானத்தை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்களும் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். காதல் உறவுகளை இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். பரஸ்பர நம்பிக்கையும் ஏற்படும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. அதற்கான நல்ல பலன்களையும் காணலாங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கையினால நட்பு வட்டாரமும் விரிவடையும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழல் எல்லாமே மாறுங்க. உத்தியோகம் நிமித்தமான வெளியூர் பயணங்களினால மாற்றமான அனுபவங்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் ஒற்றுமையும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு உடன் இருப்பவர்களிடத்துல பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது. நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமேயானால் அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. சப்த கன்னிகளை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுக்கான வார ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.